எதிர்பார்த்தபடி பிக் பாஸ் சீசன் ஃபோருக்கான பதினஞ்சாவது நாளுக்கான முதல் ப்ரோமோ இன்னைக்கு காலையில சரியா ஒன்பதரை மணி அளவில் விஜய் டிவில இருந்து வெளியாச்சுங்க இந்த ப்ரோமோ பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ப்ரோமோல காட்டப்பட்டிருக்கிறது என்னன்னு பார்த்துட்டோம்னா அதில் நாமினேட் பண்ணுற மாதிரி ரெண்டு பேர் நாமினேட் பண்ணணும் ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக அதாவது உள்ளே இருக்கிற பதினாறு கண்டஸ்டன்ட்டில் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக கன்வெஷன் ரூமுக்கு வந்து அவங்களுடைய ஒப்பீனியனை தெரிவிக்கணும் அந்த ஒப்பீனியன் என்னவாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா யார் அட் இந்த வாரம் நாமினேஷனில் ரெண்டு பேரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வாய்ஸில் அது சொல்லப்பட்டுச்சுங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக அவங்களுடைய ஒப்பீனியனை தன்னுடைய கன்ஃபஷன் ரூமுக்கு வந்து அவங்களுடைய ஒப்பீனிய அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதில் நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா முக்காவாசி பேர் நடிகர் ஆரி நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டஸ்டன்ட் அவங்க அவங்க மேலே தெரிவிச்சிருக்கிறாங்க அது தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் பாதி கண்டஸ்டன்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி நாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதில் நாமினேஷன் பற்றின ஒப்பீனியன் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க வெளியான முதல் புரோமோல பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங் சோஃபாவில் எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க அதில் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டார் கன்ஃபெஷன் ரூமுக்கு போய் அவங்களுடைய ஒப்பீனியனில் யார் அடுத்த ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பாஸில் கேட்கப்பட்ட போது நிறைய கண்டஸ்டன்ட் நடிகர் ஆரி மேலையும் அதுக்கப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி மேலேயும் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்த அர்ச்சனா ரம்யா பாண்டியன் சிவானி சோம்சேகர் அப்படின்னு பல கண்டஸ்டன்ட் கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து அவங்களுடைய ஒப்பீனியனானு நடிகர் ஆரி இதில் வெளியே போகணும் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ஆரி மேலே அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்திருக்குன்னா முக்காவாசி பேர் சுரேஷ் சக்கரவர்த்தி மேலே அவங்க மேலே ரொம்பவும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் மேக்சிமம் இந்த வாரம் நாமினேட் செய்யப்படலாம் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியிலையும் பிக்பாஸ் கிருமிகள் மத்தியிலையும் அறிவிக்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் வேலையை நாமினேஷன் பண்ணோம் அப்படின்னு கேட்டபோது நடிகர் ஆரி பார்த்துட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு யார் கூப்பிட்டு வச்சு நின்னாலும் அவர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அதில் ஆஜித் எக்ஸாம்பிளாக சொல்லலாங்க ஆஜித் ஒரு தடவை ஆரிக்கிட்ட சிக்கினா போதும் ஆரி அவரை அட்வைஸ் பண்ணியே அவர் ஒரு வழி பண்ணிருவாருன்னு சொல்லலாம் ஸோ அதை எல்லாருமே மற்ற கண்டஸ்டன் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க ஸோ அதனால தான் முக்காவாசி கண்டெஸ்டன்ட் நடிகர் ஆரி இதில் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய ஒப்பீனியன் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி தான் சுரேஷ் சக்கரவர்த்தியை நீங்கள் நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டபோது நிறைய கண்டஸ்டன்ட் பார்த்துட்டிங்கன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி அவர் ரொம்பவும் ஓவர் அட்வான்டேஜ் அவர் எடுத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எந்த வேலை சொன்னாலும் அவர் மற்றவங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கிறாரு வந்ததுலேருந்து மற்ற கண்டஸ்டன்ட் கூட பிக் பாஸ் வீட்டில் இருந்து எல்லாத்துக்கிட்டேயும் அவர் கொளுத்தி போட்டுகிட்டே இருக்கிறாரு பிரச்சனைகளை உருவாகிறதுக்கு காரணம் முக்கியமான காரணமே அது அவராக தான் இருக்க முடியும் எந்த பிரச்சனையும் இருந்துட்டாலும் அது அவரால் தான் உருவாகுது அப்படின்னு மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாருமே சுரேஷ் சக்கரவர்த்தி மேலே ரொம்பவும் கோபமாக இருக்கிறாங்க அதனாலே சுரேஷ் சக்கரவர்த்தி நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல கண்டஸ்டன்ட் சுரேஷ் சக்கரவர்த்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா ரியோராஜ் கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சுரேஷ் சக்கரவர்த்தி நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறாருங்க ஏன்னு பார்த்துட்டோம்னா இதுக்கு முன்னாடி ரியோராஜுக்கும் சுரே சுரேஷ் சக்கரவர்த்திக்கும் நடுவில் கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு குரூப்பிசம் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனதுனால சுரேஷ் சக்கரவர்த்தி மேலே ரியோராஜ் ரொம்பவும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதனால் ரியோராஜ் பார்த்துட்டிங்கன்னா கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து அவருடைய ஒப்பீனியனை அவர் தெரிவிச்சிருந்தாருங்க இந்த வாரம் நாமினேஷனில் எபிக்ஷனில் யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க நடிகர் ஆர்யா இல்லை சுரேஷ் சக்கரவர்த்தியா அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கலந்துருக்கிற பதினாறு கண்டஸ்டண்ட்டில் உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ட் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கோலிசோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க